வெல்கம் பேக் டு அபிஸ் டிலைட். இன்றைக்கி அபிஸ் டிலைட்டில் ஒரு சிம்பிளான ஸ்ட்ராபெரி கேக் டெக்கரேஷன் தான் பார்க்க போகிறோம். படத்தில் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபிஸையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த ஸ்ட்ராபெரி கேக் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ராபெரி ஸ்பாஞ்ச் நமக்கு தேவை. நம்ம வந்து நம்ம சேனலில் இதை வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்ட்ராபெரி கேக் டெக்கரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஸ்ட்ராபெரி ஸ்பாஞ்சை வந்து நான் 3 லேயராக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செரேட்டட் நைஃப் வச்சு சைட்ஸை வந்து கட் பண்ணிகிட்டே வாங்க. கட் பண்ணும்போது கேக்கை ரொட்டேட் பண்ணாதீங்க, பிரேக் ஆகிடும். ஸோ வந்து உங்களோட கேக் போர்டை ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்து கட் பண்ணுங்கள். இப்போ நான் 3 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து கேக் போர்டில் க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே டாப் லேயர் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே சுகர் சிரப் நான் ஆட் பண்ணுறேன். சுகர் சிரப்பும் விப்பிங் க்ரீமும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அதோடய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பைப்பிங் பேக் வச்சு இந்த க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி க்ரஷ்னு ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ரியல் ஸ்ட்ராபெரிஸ் இருந்தாலும் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மிடில் லேயரை வந்து மிடலில் வச்சுருங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள். சுகர் சிரப் அண்ட் க்ரீம். இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே மறுபடியும் நான் ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து டாப் லேயரை மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட கேக் வந்து நல்லா ஃபினிஷிங்கில் வரும். இதுக்கு மேலே நான் சுகர் சிரப் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் க்ரம் கோட் பண்ணுறதுக்காக க்ரீம் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சைட்ஸ்லலாம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஐசிங் நைஃப் வச்சு மேலேயும் கொஞ்சம் க்ரீம் போட்டு இதை வந்து ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஃபைனல் கோட்டிங் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபைனல் கோட்டிங்க்கு ஒரு பைப்பிங் பேக்கில் க்ரீம் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ க்ரீம் எப்போவுமே வந்து டாப் லேயர்லேருந்து லெவல் பண்ண ஆரம்பிங்க. சுடுதண்ணி வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து சைட்ஸில் லெவல் பண்ணுங்கள். சைட்ஸில் லெவல் பண்ணும்போது மேலே கொஞ்சம் க்ரீம் வரும். ஸோ அதை வந்து ஐசிங் நைஃப் வச்சு லெவல் பண்ணி விடுங்க. ஒரு 2-3 தடவை இதே போல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இங்கே ஒவ்வொரு தடவையும் உங்கள் ஐசிங் நைஃபை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தில் வைப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ வந்து இதை ஃபைனல் கோட் பண்ணியாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனா ஒரு 1 hour வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஸ்டார் நாசல் தான் போட்டிருக்கேன் பைப்பிங் பேக்கில். ஸோ இங்கே வந்து ஒரு 4 ஸ்டார்ஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ரேண்டமாக அங்கங்கே எங்கெங்கே வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டார் நாசல் வச்சு ஸ்டார்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பைப்பிங் பேக்கில் வந்து நான் பிங்க் கலர் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எந்த நாசலும் போடல, ஒரே ஒரு ஹோல் தான் போட்டிருக்கேன். அதை வச்சு நான் கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த மாதிரி சும்மா ஒரு பால் மாதிரி வைக்கிறேன். இப்போ எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த ஸ்டார் நாசலும் இந்த பிங்க் கலரையும் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெக்கரேஷன் வந்து ரொம்பவே ஈஸி. ஸோ சைட்ஸ்லேயும் வந்து நான் அந்த பால்ஸே வச்சு பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஸ்டார் நாசல் வச்சு கூட பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் சுகர் பால்ஸ் போடுறேன். ஸோ அதுதான் வியூவர்ஸ், நம்மளோட சிம்பிளான கேக் டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு.
உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுதான் என்னோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.